Meenakshi Faculty of Allied Health Sciences. Admissions open for BSc Technology courses. Apply now. நீதிபதிகள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி மீது குற்றவியல் ரீதியாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர முகாந்திரம் இல்லை என அப்போதைய தலைமை வழக்கறிஞர் பிறப்பித்த உத்தரவை தற்போதைய தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் திரும்ப பெற்றுள்ளார். சென்னையில் கடந்த ஜனவரி 14 நடந்த துக்ளக் ஆண்டு விழாவில் பேசிய ஆடிட்டர் குருமூர்த்தி ஊழல்வாதிகளுக்கு தாமதமாக தண்டனை கிடைப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் இப்போது நீதிமன்றத்தில் இருக்கும் நீதிபதிகள், உச்ச நீதிமன்றத்தில் இருக்கும் நீதிபதிகள் அரசியல்வாதிகளால் நியமிக்கப்பட்டவர்கள். யாருடனாவது போய் யார் மூலமாவது யார் காலையாவது பிடித்துதான் நீதிபதிகளாக வந்திருக்கிறார்கள். இது நாம் வருத்தப்பட வேண்டிய விஷயம். தகுதியின் அடிப்படையில் நீதிபதிகள் வந்தால் இது மாதிரி ஒரு நிலைமை இருக்காது என்று பேசியிருந்தார். இந்த கூட்டத்தில் நீதிமன்றத்தை அவதூறாக பேசி மன்னிப்பு கேட்ட ஹெச் ராஜாவும் இருந்தார். நீதிபதிகள் நியமனம் குறித்து குருமூர்த்தி பேசியது வழக்கறிஞர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை எழுப்பியது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல் நிலையங்களில் வழக்கறிஞர்கள் புகார் அளித்தனர். இந்நிலையில் நீதிபதி பதவிக்கு விண்ணப்பிப்போர் என குறிப்பிடுவதற்கு பதிலாக நீதிபதிகள் என தவறாக குறிப்பிட்டு விட்டதாக துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அடுத்த நாளை வருத்தம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நீதிபதிகள் நியமனம் குறித்தும் நேர்மை குறித்தும் தீர்ப்புகள் குறித்தும் விமர்சிப்பதா என அவருக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் புகழேந்தி குருமூர்த்தி மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அவரது மனுவில் துக்ளக் ஆண்டு விழாவில் அதன் ஆசிரியர் குருமூர்த்தி நீதிபதிகள் நியமனம் அது குறித்து விமர்சனம் பற்றி பேசியது நீதித்துறையை அவமதிக்கும் செயல், இது குறித்து நீதிமன்றம் குருமூர்த்தி மீது தாமாக முன்வந்து 15 என்ற பிரிவின் கீழ் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரினார். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் குருமூர்த்திக்கு எதிராக குற்றவியல் ரீதியாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர அனுமதி கோரி வழக்கறிஞர் எஸ் துரைசாமி அரசு தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணனிடம் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை பரிசீலித்த அரசு தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன் இதில் விசாரணைக்கு ஆஜராகும்படி ஆடிட்டர் குருமூர்த்திக்கு நோட்டீஸ் அனுப்பினார். இதையடுத்து இந்த மனு தொடர்பாக எஸ் குருமூர்த்தி விரிவான பதில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதில் நீதிபதிகள் நியமனம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்திக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர முகாந்திரம் இல்லை என்பதால் அனுமதி வழங்க முடியாது என அப்போதைய அரசு தலைமை வழக்கறிஞர் விஜயநாராயணன் மறுப்பு தெரிவித்து விட்டார். இந்நிலையில் தற்போதைய தலைமை வழக்கறிஞர் ஆர் சண்முக சுந்தரம் குருமூர்த்தி மீது குற்றவியல் ரீதியாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர முகாந்திரம் இல்லை என முன்னதாக விஜயநாராயணன் பிறப்பித்த உத்தரவை தற்போது திரும்ப பெற்றுள்ளார். வரும் நவம்பர் 12 இந்த பிரச்சனையை மறுபரிசீலனை செய்ய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். Meenakshi Faculty of Allied Health Sciences. Admissions open for BSc Technology courses. Apply now.